அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் வாகை மாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது பதினோராம் வகுப்பு இயல் ஐந்து இந்த பாடப்பகுதியிலிருந்து ஒரு நெடுவினா காண இருக்கின்றோம் முக்கியமான ஒரு நெடுவினா தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரீக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரீக புதையாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் தான் ஆனந்தரங்கர் தனி மனிதருடைய அன்றாட வாழ்வு நிகழ்வாக இல்லாமல் தம் வாழ்ந்த காலத்தின் சமுதாயத்தை படம் பிடித்து காட்டும் நாகரிக புதையலாக விளங்குமாறு ஆனந்தரங்கர் தம் நாட்குறிப்பை எழுதியுள்ளார் கால பெட்டகமான நாட்குறிப்பு இவர் நாட்குறிப்பு தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதாகவும் அக்கால பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் வரலாற்று பேழையாகவும் உள்ளது தாம் பணியில் அமர்ந்தது கடின உழைப்பால் பிரெஞ்சு ஆளுநர் தூய்பிளே காலத்தில் தலைமை துவிபாஷி தலைமை துவிபாஷியாக பணியாற்றியது பிரெஞ்சு அரசின் நம்பிக்கைக்கு உரியவராக திகழ்ந்தது ஆகியவற்றை குறித்து வைத்துள்ளார் அந்த நாட்குறிப்பு நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு மாதம் நாள் கிழமையோடு பனிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அரசியல் நிகழ்வுகள் அக்காலத்தில் நாணயம் அச்சடிக்க உரிமை பெற்றது பிரெஞ்சு ஆங்கில படைகள் தங்களுக்கு இடையே நாடு போரிட்டது ஆற்காடு நபாவின் செயல்பாடுகள் முதலான அரசியல் நிகழ்வுகளையும் நாட்குறிப்பில் பதிந்துள்ளார் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் சமூகத்தில் நிலவிய பண்பாடு சமயம் ஜாதி நீதி வாணிகம் நம்பிக்கை முதலான பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியதாக ஆனந்தரங்கர் தம் நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் சமுதாய செய்தி புதுவை ஆளுநர் தூய்மா பட்டணத்திலும் சம்பா கோவில் உப்பளங்களிலும் காலை கடன் கழிப்பாருக்கு ஆறு பணம் தண்டம் விதித்ததை எழுதி வைத்துள்ளார் நீதி வழங்குதலும் தண்டனையாக மரணம் காதறுத்தல் தாட்டையடி கிடங்கில் போடுதல் எனும் அக்கால செயல்களை பதிவு செய்துள்ளார் தொடர்ந்து வீடுகளில் திருடி திருடியவர்களை பிடித்து தலைவனை கடைத் தூக்கிலிட்டது இருவருக்கும் காதறுத்து ஐம்பது கசையடி கொடுத்தது ஆகியவற்றை எழுதி வைத்துள்ளார் பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலர் மூலம் கடல் வாணிகம் செய்ததை தெளிவுபட எழுதியுள்ளார் ஐரோப்பிய கப்பல்கள் ஆறு மாதம் பயணம் செய்து புதுவை வந்ததும் பீரங்கி முழங்கி வரவேற்றதே ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் அறிய முடிகிறது வர்த்தக செய்தி துணி வர்த்தகம் செய்த முறை புதுச்சேரியில் நாணயம் அச்சிட்ட செய்தி அதற்குரிய ஆணை பெற்று அதை பள்ளக்கில் பீரங்கி முழங்கி கொண்டு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் வீசிய பெருங்காற்று அதனால் மக்கள் பட்ட துயர் வாடிய மக்களுக்கு ஒழுகரை கனகராயர் பெருஞ்சோறு அளித்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சில் கப்பல் வருகை இன்மையால் புதுவையில் ஏற்பட்ட பொருளாதார தட்டுப்பாடு அதை நீக்க லபூர் துணைவின் ஒன்பது கப்பல்கள் வந்தது மக்களடைந்த மகிழ்ச்சி என அனைத்தையும் பதிந்துள்ளார் ஆனந்தரங்கர் தம் இறுதிகால நாட்குறிப்பையும் தெளிவுபட எழுதி கையெழுத்துவிட்டுள்ளார் இவற்றையெல்லாம் நோக்க தம் நாட்குறிப்பை ஆனந்தங்கர் தம் வாழ்ந்த காலத்தின் நாகரீக புதையலாக பயன்பட வைத்துள்ளமை புலப்படும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி நோட்டிபிகேஷன் பில்லி ஆன் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்